ஒரு 70 ஆண்டு காலமாக என்எல்சி நிர்வாகம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை சம்பாதித்து ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒரிசா போன்ற பகுதிகளிலே முதலீடு செய்கிறது. ஆர்என்ஆர் பாலிசியை இங்கு நடைமுறைப்படுத்த மறுக்கிறது. ஆனால் ஏனைய மாநிலங்களிலே ஒரே குடும்பத்தில் 6 பேருக்கு நிரந்தர வேலை கொடுத்திருக்கிறார்கள் இதே என்எல்சி நிறுவனம். 11 பேருக்கு வரையில் அவருடைய குடும்பங்களுக்கு நிரந்தர வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேமாரி சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அந்த பணத்தை இதர மாநிலங்களுக்கு சாலை, கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு வாரி வழங்குகிறார்கள். ஆனால் இன்று நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு கிராமங்கள், பாதிக்கப்பட இருக்கிற கிராமங்கள் என்று பாதிக்கப்பட்ட கிராமங்கள் ஒரு 31 கிராமங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கிராமங்களுக்கு இதுவரைக்கும் நேத்தி கூட பாத்தீங்கன்னா ஒரு சாலை மறியல் நடத்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா அவங்க இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல எங்க கிராமத்திற்கான எந்த அடிப்படை வசதியும் இந்த என்எல்சி நிர்வாகம் எங்களுக்கு செய்து தரல அப்படின்னு. அதே மாதிரி பாதிக்கப்பட இருக்கிற 23 கிராமங்கள் ஆக இந்த 53 கிராம மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு நான் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புகின்ற போது தொழில்துறை அமைச்சர், தொழிலாளர் துறை அமைச்சர், நாங்கள் நேரடியாக தலையிட்டு இந்த நீண்ட நெடிய விவசாய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்வு காண்போம் என்று அறிவித்தார்கள். ஆனால் இதுவரையிலும் தீர்வு காணவில்லை. அதற்கு மாறாக தமிழக அரசின் பிரதியாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் மாவட்ட காவல்துறையினரும் பல்லாயிரக்கணக்கிலே இந்த கிராமங்களிலே குவிக்கப்பட்டு அப்பாவி விவசாயிகளை மிரட்டுவது, அடிபணியை செய்வது, ஒரு செண்டில் உங்களுக்கு வாழ முடியாது என்று கேள்வி எழுப்பது, சென்னையில் ஒரு செண்டில் மக்கள் வாழவில்லையா என்று கேள்வி எழுப்புவது, இது எல்லாம் ஏற்புடைய செயல் அல்ல. இது எங்களுடைய நிலம், எங்களுடைய வீடு, நாங்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். அதிகாரியாக இருப்பவர்கள் இன்றைக்கு வருவீர்கள், நாளைக்கு சென்று விடுவீர்கள். ஆனால் இந்த மக்களின் வலியை, அவங்களுடைய வாழ்வுரிமையை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்கின்ற பொறுப்பும் கடமையும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எங்கள் மாவட்டத்தினுடைய விவசாய மக்களை, பொதுமக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்கள் நேரடியாக இதில் தலையிட்டு வீட்டுக்கு ஒருவருக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு, முன்பு கொடுத்தவர்களுக்கும், கொடுக்க இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு நிரந்தர வேலையும், அவர்கள் கேட்கின்ற ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாயும், ஆர்என்ஆர் பாலிசியை முழுவதுமாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே இருக்கிற அதிகாரிகள், இங்கே இருக்கிற நம்முடைய தொழில்துறை செயலாளருக்கு, தலைமைச் செயலாளர்களுக்கு தவறான தகவலை தந்து இங்கே அனைத்து விவசாயிகளும் இந்த நிலத்தை எடுப்பதற்கு ஒத்துக்கொண்டதாகவும் அவர்கள் கையொப்பம் இட்டுவிட்டதாகவும் நான் தலைமைச் செயலாளரோடு பேசினேன், முதலமைச்சரோடு பேசினேன், முதலமைச்சர் செயலாளர்களோடு பேசினேன். ஒரு உண்மைக்கு மாறான தகவலை 2-3 தினங்களுக்கு முன்பாக எனக்கு அங்கிருந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இந்த நிலத்தை தருவதற்கு விவசாயிகள் முன்வந்து விட்டார்களாம், அவர்கள் அனைவரும் ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டு விட்டார்களாம் என்று சொல்லுகிறார்கள். இது முழுக்க முழுக்க பொய்யான, உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை முதலமைச்சரின் கவனத்திற்கும் தலைமைச் செயலாளருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றது தவறான ஒரு முன்னுதாரணம். எதுவுமே நடைபெறல. இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்களை கேட்கிறேன், அந்த கையொப்பம் இட்டதை வாங்கி நீங்க பாருங்க. இங்க வந்திருக்கிற எந்த ஒரு இந்த 53 கிராமத்தினுடைய விவசாய பிரதிகள் யாராவது இதற்காக சங்கம் வைத்து போராடுகின்ற விவசாய சங்கங்களோ, இதற்காக ஊர் கிராம மக்களின் சார்பாக அமைப்பை ஏற்படுத்தி போராடுகின்றவர்களோ கையொப்பம் இடவில்லை. இங்கே அமைந்திருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கையொப்பமிடவில்லை. ஆனால் உண்மைக்கு மாறாக நிலத்தை தருகின்ற விவசாயிகளே ஒத்துக்கொண்டார்கள், அதனால் நாங்கள் நிலத்தை எடுக்க வருகிறோம், அளக்க வருகிறோம் என்று காவல்துறையை குவித்து, வருவாய்த்துறையை குவித்து இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவது இது ஜனநாயக மாண்பாகாது. ஆதலால் ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இங்கிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிகளாக இருக்கிறார்கள், நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் இவர்களிலே தலையிட்டு மீண்டும் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளுடைய மாவட்ட அமைச்சர்களுடைய முன்னிலையிலேயே ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டு இந்த பாதிக்கப்படுகின்ற நிலம் கொடுக்கிற மக்களின் ஒப்புதல் இல்லாமல், கையொப்பம் இல்லாமல் நிலத்தை நாங்கள் தரமாட்டோம் என்பதை உறுதியாக அறுதியிட்டு இங்கே கூடிய அனைத்து விவசாயிகளுடைய பிரதிகளும், நிலம் கொடுக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிகளும், அனைத்து அரசியல் கட்சியுடைய பிரதிகளும் கூடி கூட்டாக இதை நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் ஒருபிடி மண்ணை கூட மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளும் நிலத்தின் உரிமையாளர்களுக்கு கையொப்பமிட்டு தருகின்ற வரையிலும் நாங்கள் அளக்கவும் அனுமதிக்க மாட்டோம், நிலத்தை எடுக்கவும் அனுமதிக்க மாட்டோம். இதுதான் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட